ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் ஜியோகிராஃபியில் அலகு 1 புவியின் உள்ளமைப்பு இந்த பாடம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நிலநடுக்கம். அப்படின்னா என்ன? நிலநடுக்கம் எதனால் ஏற்படுது, அதனால் விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிலநடுக்கம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, பூமியுடைய மேலோட்டில் ஒரு பகுதியில் ஏற்படுகின்ற திடீர் நகர்வு தான் நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது கண்டத்தட்டுக்கு நகர்ந்து போகுது ஒவ்வொன்றா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்படி நகரும் பொழுது திடீர்னு ஏற்படுகின்ற நகர்வு தான் நிலநடுக்கம் ஏற்படுது. நிலத்தை அதிர வைக்கிறதுக்கும் அசைவுகளையும் நிலநடுக்கத்தில் ஏற்படுத்துறது தான் நம்ம நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு இடத்துல நிலநடுக்கத்தை ஏற்படுத்துதோ அந்த இடத்த நம்ம நிலநடுக்க மையம் அப்படின்னு சொல்கிறோம். நிலநடுக்கம் ஏற்பட்ட இடத்த நிலநடுக்க மையம் அப்படின்னு சொல்கிறோம். மையத்துக்கு மேலே நிலநடுக்க அடியில் தானே ஏற்படுது, பூமிக்கு அடியில் தானே. நிலநடுக்கத்துக்கு மேலே மையப்புள்ளி சொல்கிறோம். நிலநடுக்கத்துக்கு மேலே இருக்கிற பகுதியை நிலநடுக்க மேல் மைய புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். நிலநடுக்க மையத்திலிருந்து அதிர்வுகள் வந்து பல்வேறு திசைகளில் பயணிக்குது. எப்படி கண்டத்தட்டுகள் வந்து ஒரே உடஞ்ச கண்டத்தட்டுகள் ஒரே இடத்துல இல்லாமல் நகர்ந்து நகர்ந்து போகுதோ அந்த மாதிரி நிலநடுக்கம் கூட, நிலநடுக்கம் வந்ததுக்கப்புறமா அதிர்வுகள் வந்து பல்வேறு திசைகளில் பயணிக்குது. புவி அதிர்வு அளவுகளை பதிவு செய்கிற கருவிக்கு பேர் தான் நில அதிர்வு மானி அப்படின்னு பேர். இதோட ஆற்றல் செறிவின் அளவினை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, ரிக்டர் அளவுகோலை கொண்டு கணக்கிடப்படுகிறது. ரிக்டர் அளவுகோளுடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா, 0 to 9 வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு முறையும் நிலநடுக்கம் வரும்பொழுது சொல்கிறாங்கள்ல, இவ்வளோ ரிக்டர் அளவுகள் நிலநடுக்கம் பதிவாகியிருக்கு அப்படின்னு வானிலை தகவல் மையம் சொல்லும்பொழுது சொல்கிறாங்க இல்லையா. அதோடய அளவு வந்து 0 to 9 வரைக்கும் இருக்கும். இந்த பிக்சரில் நிலநடுக்கத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். செங்குத்து சரிவு பிளவு சுவடு மேல்பகுதி நில அதிர்வு அலைகள் உள்பகுதி மையப்புள்ளி நிலநடுக்க மையம் நடுவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுலேருந்து மற்ற எல்லாமே பிரிஞ்சு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, எதனால் நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, பூமியுடைய மேலோட்டில் ஒரு பகுதியானது பிளவு மற்றும் விரிசல்கள் கொண்ட பகுதியின் கீழே இறங்கிறது தான். இப்போ நம்ம கண்டத்திட்டு போகும்போது பார்த்தோம்ல, கண்டத்திட்டு வந்து ஒரு கடல் ஒரு குளத்துக்குள்ளே நம்ம தட்டுக்களை விட்டோன்னா நகர்ந்து நகர்ந்து போகும் பொழுது அதோட ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் பொழுது விரிசல்கள் ஏற்படுது, மேலே கீழே தள்ளிக்கிட்டு போகுது. அப்படி போகும்பொழுது தான் நிலநடுக்கம் ஏற்படுது. இதுக்கான முக்கியமான காரணம், இலகிய கற்குழம்பு புவியோட்டின் கீழே திடீர்னு வேகமாக நகரும் பொழுது அதோடைய மேல் பகுதியில் அழுத்தம் ஏற்படுது. அழுத்தம் ஏற்படுறதுனால புவி அதிர்வானது பூமியுடைய மேல் பரப்பில் அலைகளை ஏற்படுத்துது. இதுதான் வந்து புவியின் மேலோட்டோட பிளவு அப்படின்னு சொல்கிறோம். நிலநடுக்கத்துடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிலநடுக்கமானது பூமியுடைய மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துது. நிலநடுக்கங்கள் வந்து மலை பிரதேசங்களில் நிலச்சரிவுகளை ஏற்படுத்துது. மலைப்பகுதிகளில் நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த மலைகள் வந்து சரிஞ்சிரும், கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்துடும். அதே மாதிரி நகர்ப்புறமாக இருந்தால் கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்துடும், பெரிய பெரிய பில்டிங் கூட அந்த நிலநடுக்கத்தால் இடிஞ்சு விழுந்துருது. மண்ணில் செங்கல்ல கட்டப்பட்ட வீடுகள் இருஞ்சு நொறுங்கி போயிடுது. நிலத்தடி நீர் அமைப்பு நிலநடுக்கத்தினால பெரிதும் பாதிப்படையுது. தீப்பற்றுதல் மற்ற முக்கியமான ஒரு விளைவுகளில் ஒன்று. 3 வகையான நில அதிர்வு வலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பி அலைகள் அல்லது அழுத்த அலைகள், ரெண்டுமே பி அலைகள் ஒன்று அன்னாலும் அழுத்த அலைகள் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். எஸ் அலைகள் அப்படின்றது முறிவு அலைவுகள் அப்படின்றது ரெண்டுமே ஒன்று தான். அலைகள் அல்லது மேல்பரப்பு அலைகள் எல்லாமே ஒன்று தான். அலைகளை 3 வகையாக பிரிக்கலாம், பி அலைகள் எஸ் அலைகள் எல் அலைகள், 3 அலைகளாக பிரிக்கலாம். கடலுக்கு அடியில் அல்லது கடற்கரை ஓரங்கள் ஏற்படுகிற நிலநடுக்கமானது
கடல் பேரலைகளை ஏற்படுத்துது, கடலில் சீற்றங்களை ஏற்படுத்தும். அப்போ தான் நம்ம சுனாமி அப்படி சொல்கிறோம். பெரிய அலைகளும் அதனால் ஏற்படுகின்ற வெள்ளமும் சில நேரங்களில் புவி அதிர்வுகளால் ஏற்படுகின்ற உயிரிழப்பும் பொருள் சேதங்களும் அதிகமாக இருக்குது. சுனாமி அப்படிங்கிற ஜப்பானிய சொற்றுடல் நிலநடுக்கத்தால் கடலில் ஏற்படுகின்ற பெரிய அலைகளை வந்து குறிப்பிடுது. பூமி கடையில் நிலநடுக்கம் ஏற்படும் பொழுது கடல் பகுதியில் என்னவா மாடுறது, பெரிய பெரிய சீற்றம் கொண்ட அலைகளாக உருவெடுத்து போகுது. அதை தான் நம்ம சுனாமி அப்படின்னு சொல்கிறோம். ஜப்பானிய கடலோர பகுதி மற்றும் ஏனைய பசிபிக் கடலோர பகுதிகளில் சுனாமியோட நிகழ்வு அதிகமாக இருக்கும். ஏன்னா கடல் பரப்பு அப்படிங்கிறதுனால அதிகமாக நிகழும். இந்திய பெருங்கடலில் 26 டிசம்பர் மாதம் 2004 மறக்க முடியாத நாள் எல்லாருக்குமே. ஏன்னா சுனாமி அலைகள் தாக்கி பல உயிர்கள் வந்து இழந்தது. சுனாமி இந்தோனேஷியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து இந்த மாதிரி நாடுகளில் கடலோர பகுதிகளில் ஏற்படுகின்ற பொருள் மற்றும் உயிர் சேதத்தை தோற்றுவித்தது இந்த சுனாமி. நிலநடுக்கத்துடைய பரவல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நிலநடுக்க பிரதேசங்கள் பெரும்பாலுமே எரிமலை பகுதிகளை ஒட்டி தான் காணப்படும். உலகின் நிலநடுக்க பகுதிகளில் பெரும் பகுதி பசிபிக் பெருங்கடல் மற்றும் அமைந்துள்ள உலகின் 68% வந்து நிலநடுக்கத்தில் இந்த பகுதிகளில் ஏற்படுது சேதாரங்கள். மீதி இருக்கிற 31% நிலநடுக்கம் ஏசியா கண்டத்தில் இருக்கிற இமயமலை பகுதிகளும் வடமேற்கு சீனாவில் அமைந்த மத்திய தரை பகுதிகளும் அமைஞ்சிருக்கு. மீதி இருக்கிற 1% நிலநடுக்க வட அமெரிக்காலும் செங்கடல் அமெரிக்காலையும் அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் இமயமலை பகுதிகள், கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் நிலநடுக்க பகுதிகளாக கண்டறியப்படுகிறது. இந்தியாவில் எந்தெந்த பகுதிகள் நிலநடுக்க பகுதிகளாக சொல்லப்படுது அப்படின்னா, இமயமலை பகுதிகள், கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் இது எல்லாமே நிலநடுக்க பகுதிகளாக சொல்லப்படுது. அதிக எண்ணிக்கையில் இருக்கிற நிலநடுக்கங்கள் இந்த பகுதிகளில் ஏற்படுது. மோசமான மற்றும் மிக மோசமான அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலநடுக்கம் இந்த பகுதியில் காணப்படுது. 1991 உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது. அதே மாதிரி 1999 சமோலியில் நிலநடுக்கம் ஏற்படுது. இதற்கு எடுத்துக்காட்டு அப்படி சொல்லலாம். ஏன்னா இமயமலை பகுதியில் கங்கை பிரம்மபுத்திரா சமவெளிகள் தான் நிலநடுக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுக்கான எக்ஸாம்பிள் 1999 உத்தரகாசிலையும் 1999 சமோலிலும் ஏற்படுத்தப்பட்ட நிலநடுக்கங்கள். தக்கான பீடபூமியில் 2 மிக மோசமான நிலநடுக்கங்கள் இருக்குது. அது வந்து 1967 கொய்னாவிலையும் 1993 லாந்தூர்லேயும் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள். இந்த ரெண்டு தக்கான பீடபூமியில் 2 மிக மோசமான நிலநடுக்கங்கள். இதோட இந்த பாடத்தில் நிலநடுக்கம் டாபிக் முடிஞ்சது. அடுத்து எரிமலைகள், இந்த எரிமலைகளை இன்னொரு நாள் பார்க்கலாம்.